எங்களுக்கு மிகவும் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் தானியேல் 11 அதிகாரத்தை சிந்தித்து முடித்தோம். 10 அதிகாரத்திலே ஆரம்பமான தரிசனமானது 12 அதிகாரத்திலே நிறைவடைகிறது. இந்த 3 அதிகாரங்களிலும் காணப்படுகிற தரிசனம் ஒரே தரிசனம்தான். இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சிறு சிறு விபரங்களும் மிக சரியான அந்தந்த இடங்களிலே பொருந்துகிறதா இருக்கிறது. அநேகருடைய பிரச்சனை என்னவென்றால், தீர்க்க தரிசனத்தை அங்கும் இங்குமாக படித்து அதற்கு வித்தியாசமான பொருட்களை சிலர் பேசுகிறார்கள். நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான சத்தியம், இந்த 3 அதிகாரங்களிலேயும் காணப்படுகின்ற தரிசனம் ஒரே தரிசனம். நன்றாக கவனிங்கள். தானியேல் 10:14. இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரியப்படும்படிக்கு வந்தேன், இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். ஏற்கனவே நாம் பார்த்தது போல இந்த வசனம் 3 சத்தியங்களை மிக தெளிவாய் சொல்கிறது. முதலாவதாக, உன் ஜனங்கள், இது இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. திருச்சபை உலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பின்னர் யூத ஜனங்களுக்கு செய்யப்படும் காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, அந்த வசனத்திலே அது நடைபெறப்போகும் காலம் கடைசி நாட்களில் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் கடைசி காலம் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய மகா உபத்திரவ காலமாகிய முடிவு காலத்தோடு ஒப்பிடப்படுகிறது. அது தானியேலுடைய 70 வார தீர்க்க தரிசனத்தின் 70 வாரத்தை குறிக்கிறதா இருக்கிறது. மூன்றாவதாக, தானியேல் 10:14 நாம் பார்க்கிற காரியம், இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். இவையெல்லாம் நிறைவேறி முடிப்பதற்கு மிக அதிகமான நாட்கள் இருக்கிறது என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். தானியேல் இந்த தரிசனத்தை கண்டு எவ்வளவோ காலங்களாகிவிட்டன. சுமார் 2500 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்பொழுது வாழ்கிற நாம் அந்த கடைசி காலத்திற்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோமோ எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையான விசுவாசிகள், அதாவது திருச்சபை, எடுத்துக்கொள்ளப்படும் என்பதுதான் தேவனுடைய திட்டத்திலே அடுத்து நடைபெற இருக்கும் காரியம். இதற்காக எந்த தேதியும் நமக்கு சொல்லப்படவில்லை. அதற்கான எந்த அடையாளமும் நமக்கு தெரியாது. விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படும் நாளை குறித்து தேதி குறிப்பிடுகிறவர்கள் வேதத்தில் கூறாத ஒரு காரியத்தை குறித்து பேச முயல்கிறார்கள் என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 12:1 பாருங்கள். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படும் உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். எந்த அதிகாரத்திலே இந்த காலகட்டத்தை மகா உபத்திரவ காலம் என்று கூறுகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தையின் அதிகாரத்திலே. ஏனென்றால் தானியேல் பயன்படுத்திய இதே வார்த்தைகளை பயன்படுத்தித்தான் அந்த குறிப்பிட்ட காலத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவும் மகா உபத்திரவ காலம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது ஒரு குறைந்த காலகட்டம் என்பதையும் கூறியிருக்கிறார். அது ஒரு பாடு நிறைந்த காலம் என்பதையும் கூறியிருக்கிறார். அதை போலத்த ஒரு காலம் அதற்கு முன்னரும் இருந்ததில்லை, பின்னரும் இருக்கப் போவதில்லை என்றும் கூறியிருக்கிறார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய மகா உபத்திரவ காலம். அவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எனவே அவர் கூறியிருப்பதை நாம் பூரணமாய் ஏற்றுக்கொள்ள முடியும். இதை குறித்து நீங்கள் விவரமாக வாசிக்க வேண்டுமென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:15-26 வரை வாசித்து பாருங்கள். தானியேல் 12:1 அக்காலத்திலே என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இது முடிவு காலத்தை குறித்த குறிப்பு. தானியேல் 11:35 மற்றும் தானியேல் 12:4 இந்த காலத்தை முடிவு காலம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது நாம் தானியேலின் தரிசனத்தின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது மகா உபத்திரவ காலத்தை குறித்த குறிப்போடு முடிவடைகிறது. தானியேல் 12:1 மிகாவேல் தூதனை குறித்து வாசிக்கிறோம். மிகாவேலுக்கு மட்டுமே பெரிய அதிபதியாகிய மிகாவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா 9 இதை நாம் பார்க்கலாம். இவனது பெயருக்கான பொருள் தேவனை போன்றவர் யார் என்பதாகும். இவனே சாத்தானை விரட்டி அடிக்கப் போகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 12:7-9 சற்றே கவனியுங்கள். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும்
வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதைச் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இவனே இஸ்ரவேல் ஜனங்களையும் பாதுகாக்கிறான், அவர்களோடு இருக்கிறான். இதை தானியேல் மிக தெளிவாய் கூறுகிறார். தேவன் எப்படி செயல்பட போகிறார் என்பதை குறித்து யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே 12:14-16 மிக தெளிவாய் பார்க்கிறோம். தானியேல் 12:1 உன் ஜனத்தின் புத்திரருக்காக என்று சொல்லப்படுவது மிக தெளிவாக இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கிறது. அவ்வாறு இல்லாமல் இருக்குமென்றால் அந்த வார்த்தைக்கு பயனுள்ள எந்த அர்த்தமும் இல்லை. மேலும் அந்த வசனத்திலே நாம் வாசிப்பது போல, யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:21 சொல்லியிருக்கிற அதே மகா உபத்திரவ காலத்தை குறித்து பேசுகிறது. இயேசு சொன்ன சத்தியத்தை சற்றே கவனியுங்கள். வாசிக்கிறேன், மத்தேயு 24:21, ஏனெனில் உலகமுண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். விசுவாசிக்கும் ஒரு கூட்டம் யூதர்கள் மட்டும், இஸ்ரவேலர் மட்டும் பாதுகாக்கப்படுவார்கள். இதை குறித்தும் மத்தேயு 24:22 ரோமர் 11:26 வெளிப்படுத்தின விசேஷம் 7:4 நாம் வாசிக்க முடியும். கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7:4 முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். தொடர்ந்து தானியேல் 12:2 பார்ப்போம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். கவனித்தீர்களா? பூமியின் தூள்களிலே நித்திரை பண்ணுகிறவர்களில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்தெழுந்திருப்பார்கள். மகா உபத்திரவ காலத்திலே வாழும் இஸ்ரவேல் மக்களிலேயும் ஒரு பகுதியினர் பாதுகாக்கப்படுவார்கள். அந்த காலகட்டத்திலே விசுவாசத்திற்குள்ளே கடந்து வரும் யூதரல்லாத ஒரு கூட்ட மக்களும் உண்டு. அவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். இந்த மகா உபத்திரவ காலத்தின் இறுதியிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே மரித்த விசுவாசிகளும் யூதரல்லாத விசுவாசிகளும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக எழுந்திருப்பார்கள். திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே மரித்த விசுவாசிகள் உயிரோடு எழுப்பப்பட போகிறதில்லை. வேதவசனம் மிக தெளிவாக இதை குறித்து சொல்லியிருக்கிறது. வாசிக்கிறேன், 1 தெசலோனிக்கேயர் 4:14, குறிப்பாய் அதன் பின்பகுதியை பாருங்கள். இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். பரிசுத்தாவின் மூலமாக நாம் கிறிஸ்துவுக்குள் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளிலே ஆரம்பமான அந்த காரியம் விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நிறைவடைகிறது. இந்த காலகட்டத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள்தான் சபை என அழைக்கப்படுகிறார்கள். 1 கொரிந்தியர் 12:12-13 பார்ப்போம். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்களெல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் உண்டாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். இஸ்ரவேல் மக்களும் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையின் அங்கமாவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடுவழியின் புத்தகம் 1:5 கவனியுங்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த உலகத்திலிருந்து திருச்சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் உயிரோடு எழுப்பப்படுகிறதில்லை. ஏன்? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கும் காலமானது மகா உபத்திரவ காலத்தின் முடிவிலேதான் ஆரம்பமாகிறது. அப்பொழுதுதான் கிறிஸ்து தமது ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கும்படியாய் வருகிறார்.
அதன்பின் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். தானியேல் 12:2 நாம் பார்க்கும் பொழுது சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்தெழுந்திருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனை ஏற்றுக்கொள்ளாத மக்களின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது. வெள்ளை நியாயாசன நியாய தீர்ப்புக்காக 1000 வருட அரசாட்சியின் இறுதியிலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20:11-15 உள்ள பகுதிகளை நாம் படிக்கலாம். இப்பொழுது தானியேல் 12:3 கவனியுங்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். மகா உபத்திரவ காலமாகிய இருளான காலத்திலே கர்த்தருடைய ஊழியர்கள் ஒளியைப் போல பிரகாசிப்பார்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையும் இன்றும் இவ்வாறு பிரகாசிக்கிறதா இருக்க வேண்டும். நீங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றிருக்கிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளை என்ற சமாதானத்தை பெற்றிருக்கிறீர்கள். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நீங்கள் வசிக்கிற இடத்திலே, பணி செய்கிற இடத்திலே, தொழுது கொள்ளும் இடத்திலே நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாய் உங்கள் வாழ்க்கையிலேயும் வார்த்தையிலேயும் காணப்பட வேண்டியது அவசியமானது. பிலிப்பியர் 2:15 பவுல் என்ன சொல்கிறார்? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு என்று கூறுகிறார். கவனித்தீர்களா? அந்த காலகட்டத்திலும் மீதி இருப்பவர்கள் இந்த உலகத்திலே தேவனுக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள். அவர்கள் அநேகரை நீதிக்குட்படுத்தப் போகிறார்கள். யாருடைய நீதி? கிறிஸ்துவின் நீதி. அது ஒன்றே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நீதியாயிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாயிருக்கிறது என்று ஏசாயா 64:6 பார்க்கிறோம். நம்முடைய பார்வையிலே நாம் சிறந்தவர்கள், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதே மிக முக்கியமானது. நாம் மிக அழகாக இருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்கிறோம். ஒருவரை ஒருவர் தட்டி கொடுத்து, ஒருவருக்கொருவர் சால்வையை போட்டுக்கொண்டு, மாலையை போட்டுக்கொண்டு, நீங்கள் சிறந்தவர்கள், நாங்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் பெரியமானவர்களே, கர்த்தருக்கு முன் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாயிருக்கிறது. தேவன் நம்முடைய நற்செயல்களை ஏற்றுக்கொள்பவர் அல்ல. கிறிஸ்துவின் நீதியையே அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவரை விசுவாசிக்கும் மனிதர்களுக்கு மட்டுமே இந்த நீதி கொடுக்கப்படுகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, நீங்களும் கிறிஸ்துவின் நீதியை பெற்றவர்களாயிருக்கிறீர்களா? தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாயிருக்கவோ, தேவனோடு வாழவோ நான் முற்றிலும் தகுதியற்றவன் என்ற உண்மையான உணர்வை நீங்கள் பெற்றவர்களாய் உங்கள் பாவங்களை மனஸ்தாபத்தோடு அவரிடத்திலே அறிக்கை செய்து மனம் திரும்பும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நீதியை தேவன் உங்களுக்கும் கொடுக்கிறார். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசித்தபடினாலே தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை பார்க்கிறார். பாவத்திலே வாழும் ஒரு பாவியாக அல்ல, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்ட தம்முடைய பிள்ளையாக அவர் காண்கிறார். இந்த உலகத்திலே இக்காலத்திலேயும் வாழ்கிற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட உன்னதமான நிலைமைக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்பதே தேவனுடைய வாஞ்சியாயிருக்கிறது. அது எங்களது வாஞ்சியாயும் இருக்கிறது. இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். தயங்காமல் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள்.